எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து வீடியோவில் ஃப்ரான்சிஸ்க்காக நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இன்னொன்று கமெண்டில் கூட கம்பேக் ஃப்ரான்சின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் ப்ரேயர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து அவருக்கு அந்த ஸ்ட்ரோக்னால வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நிறைய பேர் எங்ககிட்ட சொன்னாங்க ஆந்திராவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க சொன்னாங்க. அதனால் இப்போ நாங்கள் ஆந்திராவில் வந்து சித்தூருக்கு போய் நாங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து அவருக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகி வரணும்னு சொல்லிட்டு இன்னும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. என்னன்னா, இந்த நேரத்தில் இந்த வீடியோவில் அவனை காமிச்சிருப்போம். அவனே அவங்கவுங்க வழி அவங்கவுங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம இந்த நேரத்தில் கூட அவனை காமிச்சு என்ன பண்ணுறது, மனசு கஷ்டமாக இருந்துட்டு தான் அவங்க ஒய்ஃப் வந்து இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு தெரிவித்தாங்க. இருந்தாலும் என் மச்சான் பிரான்சிஸை காட்டாமல் இருந்தால் தப்பு இல்லை. அவன் ரொம்ப நாள் கழிச்சு 3 வாரம் ஆயிடுச்சு வீடியோவில் அவனை காமிச்சு. இப்போ நம்ம அவனை போய் பார்க்கலாம், வாங்க எப்படி இருக்கான்னு பாருங்க. உடம்பு சரியில்லை, ஊருக்கு போகணும், உனக்கு எதுனா ஆகும் போது நான் உனக்கு கார்ல சேஃப்டியா இட்டுன்னு போனா பேர் சொல்லி வாய முடியல. ஆம்புலன்ஸ்லாம் வந்து அப்படியே இருப்பாரா? நான் அப்படியே பிடிக்காது, எப்பயுமே ஜாலியா இருப்பேன். உங்களுக்கு தெரியலடா, போக போலாம், ட்ரீட்மெண்ட் தான் போறான். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ட்ரீட்மெண்ட் போறோம், வந்து பாருங்க. இன்னும் பயங்கரமா இருக்கும், கலர் லெவலில் இருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. எந்த ஊருக்கு போறோம்? சித்தூர் போறோம். மெயின் மறக்காம சொல்றேன், இவன் என் கூட வந்து எனக்கோசம் வரல, சித்தூர்ல பால்கோ வாங்கி சாப்பிட்டு வசதி தான் வரான். கேட்டல மச்சா? இல்ல சும்மா பண்ணு. ஓகே, ஓட்டு ஓட்டு ஓட்டு. ஏய் ஏய் ஓடணும் அண்ணா, அவன ஓட்டே குண்ணே, அவன முந்திரான, அவன அவன ஓட்ட முடி. ஏய் டிரைவர், முந்திரா முந்திரா. பண்ணனு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கோசம் சித்தூர் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். பட் இவங்க போகிற வழியில் இவங்க வாங்கி வச்சுக்கிற தேங்க்ஸ் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் இந்த மாதிரி திங்ஸே பாருங்க. எங்கள் அந்த கவர் கட்டமா, அந்த கவர் எடு. ஸோ கொஞ்சோண்டு குடிக்க மாட்டாங்களா? ஏன்னா ஜிமிக்கிலி அண்ணன் இருக்கார், அவங்க அண்ணன், அவங்க அண்ணன் நானும் இவங்க இவங்க எனக்கு கூட இது அவ்வளோ இல்லை. இவங்க குடிக்கிறதுக்கு மட்டும் நீ குடிய, நாங்கள் குடிக்கூடாது. இல்லை நீ குடி மச்சா, நீ குடி சொல்கிறேன் பாருங்க. இவ்வளோ பெரிய பேண்டா பாட்டு, அப்புறம் அந்த ஸ்நாக்ஸ் கடையில் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் அங்கேயே போச்சு. டீ கடையில் இங்கே பாருங்க ஃபுல்லாக இந்த சின்ன சின்ன ஐட்டம் எல்லாமே இந்த நொறுக்கு தினியோ எது நான் உடம்பு சரியில்லை சாப்பிட டைம் தான் இப்போ வாங்கிட்டு போகிறேன். இப்போ எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி ட்ரிப்புக்கு போகிற மாதிரி தெரியல. பாருங்கள் ஒன்று எவ்வளோ கூத்து நடக்க போகுது பாருங்கள். எப்படியோ வந்துட்டோம் ஆந்திராவுக்கு, வந்துட்டோம். 30 தமிழ் காவாலா, 70 தெலுங்கு காவாலா. இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நிறைய பேர் இங்கே வந்துருக்காங்க, எல்லா லைனில் உட்காந்துருக்காங்க. அந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணுறது எடுத்துருக்கேன். என்ன மச்சா? என்ன பழக்கம் அது, என்ன பழக்கம் இது, என்ன பழக்கம் இது? நேற்று வந்து நேற்று அந்த கம்மிக்கு என்ன சொல்லுவாங்க, அதிகம் அதி போட்டுறான் எப்படியும் காவல்தான் போய் சொல்ற
இப்போ என்னென்னா, நாங்கள் வந்திருக்க டாக்டர் பேர் வந்து மோகன் ராவ். மோகன் ராவ் வா தமிழ் போட்டிருக்கோம். அதான் அதை இது வந்து வந்து எங்கே போட்டிருக்கோம். பக்கவாதம் வலிப்பு சிகிச்சை வைத்தியசாலை வம்ச பாரம்பரிய வைத்தியம் கொஞ்சம் கிட்டா முன் ஸ்ரீ சாய் வைத்தியசாலை வம்ச பாரம்பரிய வைத்தியம் பக்கவாதம் வலிப்பு கொழுப்பு நரம்பு தளர்ச்சி மூட்டு வலி இடுப்பு வலி வாய் தொல்லை வாய்வு தொல்லை இது போல் எல்லாத்துக்குமே வந்து இங்கே ரிலீஃப் ஆகுதான். இப்போ எனக்கு எப்போ ரிலீஃப் ஆகும்? நீ போயிட்டு வந்தீங்கன்னா எங்கடா போகுது தெரியாம. இல்லைடா இங்கே புள்ள வெட்ட வெளியாகுறேன், இங்கே எங்கடா போய் முக்குவா? ஏற்கனவே இங்கே தக்குவான்றாங்க, இங்கே போய் எங்கே முக்குவான்னு தெரியல. கூட்டாண்டு 2000 ரூபாய் தரேன் நாங்க, அது கூட வந்து நிக்கல. நான் அஞ்சு மணிக்கு போனாங்க, உன்னமா பார்த்து நிற்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டு. ஐயோ நைட்டெல்லாம் வேறு தூங்க வேண்டும். என்ன தான்டா அப்படி ட்ரீட்மெண்ட், 5 மணிக்கு போயிட்டுடா, 7 மணி ஆயிடுச்சுடா வேண்டது. அல்லே ஃபுல்லாக கசாயம் கொடுத்தாங்க. அல்லே ஆ 10 ரவுண்ட் ஆச்சேன். ஆ ஒரு கட்டி இன்னொரு கட்டி ஒரு போட்டு போட்டு சர்ப்ரைஸ் சாப்பாடு வாங்கிட்டேன். சூப்பர் மச்சி. புரியுதா? உங்களுக்கு இவங்க போயிட்டு அந்த ஹோட்டலு கிட்ட சாப்பிட்டாங்க, நீ போய் சாப்பிடு. அது போட்டு சூப்பராக சொன்னேன். அந்த சாப்பாடா? அந்த சாப்பாடு தான், வேற லெவலில் கொடுத்தாங்க. ஆளுக்கு ஒன்று ஒன்று. ஆமாம். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு 5-5 இட்லி மட்டும் வாங்கி கொடுத்துலாம் போகிற வேலை. நல்லா சாப்பிட்டு இங்கெல்லாம் ஹோட்டல் நல்லா இருக்கிற சாப்பாடு. புரியுதா? மஜா மஜா சாப்பாடு, நம்ம மஜாவாக இருக்கும், போய் சாப்பிடுவோம். ஆ சரி, தூக்கம் வர வருது. எப்படியோ அங்கேருந்து ஆந்திராவிலேருந்து இங்கே வந்துட்டோம். ஏன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் அங்கே வெயிட் பண்ணதுக்கு முடியல. ஜிமிகிளி இப்போயே சைனாக்காரக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஜிமிகிளிக்கு முடியல எங்கள் தலைக்கு, ஏன்னா பயங்கர டயர்டாகிட்டோம். வீட்டுக்கே வந்துட்டோம். அங்கே டேப்லெட்லாம் தரல, ஃபுல்லாக ஆயில்மெண்ட்டு டானிக் மாதிரி கொடுத்துருக்காங்க நாட்டு மருந்தில். அதை குடிச்சிட்டு பத்தியம் சாப்பிட்ணுமா? இப்போ மத்தியம் என்ன சாப்பிட்ணுன்னு தெரியல, பத்தியம் சாப்பிட்ணுன்றாங்க. எப்படியும் இதை சாப்பிட்டு நாங்கள் உடம்ப தேத்துவேன். உங்களுக்காக நான் கம் பேக் தருவேன், கம் ஃப்ரெண்டு கம் பேக் தருவேன். கண்டிப்பாக இது மட்டும் இல்லாமல் அடுத்த வீட்டில் நாங்கள் கண்டிப்பாக சந்திப்போம். ஏய் இந்த பொட்டலாம் ஏதா மறந்துடும் நினச்சிருக்கிறியா? என்ன பொட்டலாம்? சாப்பாடு கொடுத்தாங்க ஸ்பெஷல் சாப்பாடு. நீ தூங்கிட்டேன் மச்சா, நான் ஒன்று சாப்பிட்டேன். டே இன்னும் ஒன்றே ஒன்று சாப்பிட்றியா? புரியா, நான் சாப்பிட்லாம் நினச்சி அப்படியே தூங்கிட்டேன்டா. என்னம்மா அந்த பொட்டலாம் கீழே பேர் மச்சா? மச்சா பொட்டல் தானே இருக்கா? இதுக்காக இவன் சாப்பிடாம எவ்வளோ நாள் சாப்பிடாம இது பண்ணுறாங்க. அவனுக்கு அந்த சாப்பாடை காட்டிடலாமா? இந்தா பிரிட்டா. சரி தயிர் சாதம்மா? தயிர் சாதம்டா, வெறும் சாப்பாடு தான் இது. வெறிய சாப்பாடா? அங்க மருந்து உப்பு கிப்பு எதுவுமே இல்லை இதில். ஏன்னா வந்து அங்கே எனக்கு மருந்து கொடுத்ததுனால இதை நான் சாப்பிட்ணுமா? அப்பா எனக்கு வேணாம், பிள்ளை வந்தப்போ வந்துச்சு, நான் பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறேன்.
நாயிலேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அதை சாப்பிட சொல்லியிருக்காங்க, அது லிஸ்டில் இருக்கு, அதை சாப்பிடுவோம். ஓகேவா? ஓகே. திரும்பி அடுத்த 5 நாள் கழிச்சு என்னை திரும்பி கூப்பிட்ருக்காங்க ஆந்திராவுக்கு. திரும்பி போகும்போது இன்னொரு ட்ரிப் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, பாய்.